அதே மாதிரி அலமேலு கிட்ட தப்பா
சொல்றதும் உண்மைதான். இனிமே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டேன்னு உறுதி சொல்றேன். இப்படிக்கு பாலு தேதிய போட்டு சீலகிதான் எழுதி கையெழுத்து போட்டு கொடு. இந்த கையெழுத்துலதான் உன் தலையெழுத்து அடங்கி இருக்கு. இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயாவது தப்பா நடந்த கடுதாசி முதலாளி கைக்கு போயிடும். ஐயோ அப்படிதான் செஞ்சாரு. என் முதலாளி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. இனிமே கடவுளே அந்த தப்பு பண்ண மாட்டேன். தயவு பண்ணி அதை கொடுத்துரு. கொடுக்கறேன். நீ ஒழுங்கா வாழறியான்னு கொஞ்ச நாள் பாத்துட்டு கட்டாயமா கொடுக்கறேன். ஆளு மேலு அதை கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன். உன் பணத்தை தூக்கி கொண்டு பரப்புல போறிய. ஆட்டுக்கு குணமானதும் ஊருக்கு போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா இப்போ அப்பாவி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா வழக்கம் முறை நாளைக்கு வயலுக்கு வேலைக்கு வந்துரு. நான் எவ்வளவு ஒழுக்கமா வாக்கு நடத்துறேன்னு உன் கண்ணாலேயே பாரு. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தா அந்த கடிதத்தை கொடுத்துரு. நல்லது போயிட்டு வர. வாடா ராமு. இவன்தான் தாமரக்குளம் தங்கமணி. போன வருஷம் 30 பேரை முட்டித்தள்ள மாட்ட எட்டு நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான். இவன்தான் மாடக்குளம் மாடசாமி. இவன் மண்டைய பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சிட்டான். இவனுக்கு ரெண்டு பேரை வச்சு அந்த ஆட்டை நானு. ஆட்டை பத்தி எனக்கு என்னடா கவலை? அது கழுத்துல இருக்கிற தாயத்து, அதுக்குள்ள இருக்கிற லட்டர், இவ்வளவுதான என்னங்கடா? சொல்லாதீங்கடா, செய்ய முடியல. பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா, நிறையவே கிடைக்கும். வாங்கடா வாங்க. அலமேலு, அந்த தாயத்து என் கைக்கு வரப்போகுது. உன் திமிர் அடங்கத்தான் போகுது. அதுவும் அந்த ஆடுதான். அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துருங்க. அது கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வா. இந்த விஷயம் வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க. அலமேலே ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன்.